விஜய் சார் தான் வரணும். விஜய் சார் தான் வரணும். விஜய் சார் தான் வரணும். எப்படி அண்ணாமலை வந்து வேஸ்டா ஓட்ட வேஸ்ட் பண்ணாரோ அது மாதிரி வேஸ்ட் ஆயிரும். 25% ஓட்டோட இருக்கிற அண்ணா டிஎம்கேயோட கூட்டு சேர்ந்தாதான் ஓரளவு சீட்டு கிடைக்கும். மேல சென்னையில ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வர டிராவல் பண்ணும், ஏன்னா எல்லா இடத்துலயும் அவர் நிக்க போறாரு. தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் போய் ஓட்டு போடணும், அப்பதான் கரெக்டான தலைவர்கள் நமக்கு கிடைப்பாங்க. இது வரைக்கும் அதை நம்ம பண்ணல. விஜய் விஜய் சும்மா ஆக்டர் ஆக்டர் தானே. ரொம்ப நாளாவே ஒருத்தர் அரசியலுக்கு வருவார் வருவாருன்னு நம்ம ஆவலோட, ஏன் தமிழ்நாடு ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ அவர் வந்தாச்சு, வந்து மாநாட்டையும் நடத்தி முடிச்சிட்டாரு. சில பேர் அவர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, வந்த பின்பு ஒரு பேச்சு. இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அவங்க கருத்தையும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க பத்தி உங்களோட எனக்கு என்னன்னா, அவன் ஒரு சீமான் ஒரு பைத்தியம், அது சரியான பைத்தியம். அது என்ன பேசுறது தெரியாது, தம்பி பத்துட்டு தெரியாது. தம்பி தான் அந்த இதுல இருக்கணும், கூட்டணி வைக்க போறேன் கூட்டணி பெஸ்டா என்ன பண்ணாரு. அரசியல்வாதிகள் மாத்தி பேச வாய்ப்பு இருக்கு நிறையா. அண்ணா எனக்கு சீமான் பிடிக்காது, ஏன்னா எப்படி விஜய் பேசினாரு கலாய்க்கிறாரு, ரொம்ப வன்மத்தை அவர் மேல போடுறாரு, அவங்க கொள்கை நல்லா இல்லைன்னு சொல்றாருல்ல, அதை பத்தி உங்க கருத்து மட்டும் சொல்லுங்க. ஸோ நான் வந்து பேசிக் சொல்லி இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நான் ஒரு விஜய் ஃபேனு. ஸோ இப்பதான் அவரோட அரசியல் வரதுனால கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நார்மல் பாலிடிக்ஸ் யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுவேன், இப்போ சின்ஸ் விஜய் வரதுனால இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அப்படின்னு இல்லை, முன்னாடி பார்த்துட்டு தான் இருந்தேன், பட் விஜய் ஆஸ் அ ஃபேனாக நான் ஃபாலோ பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் சரி டீப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போது மாநாடுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் சில யூடியூப் சேனல்ஸ்லேருந்து வீடியோஸ் பார்க்கும்போது என்னென்னா, ஆல்ரெடி ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடியே பேசியிருக்காங்க, மாநாடுக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் கான்வர்சேஷன்ஸில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அதனால் என்ன நினச்சாங்கன்னா, இப்போ விஜய் வந்தாலும் அதை நாம் தமிழரோட தான் வருவாருன்னு எல்லாரும் நினச்சிருந்தாங்க. பட் மாநாடுல வந்து அவர் பேசும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களோட கொள்கையில் டிஃப்ரென்சஸ் இருந்திருக்கு. ஸோ அதுதான் அவங்க மெயின் ரீசனாக பார்த்து இப்போ வந்து இல்லை, இப்போ ரெண்டு பேரும் ஒன்றும் ஆக முடியாது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதே தான் விஜய் மேபி சொல்லியிருக்காரு போல இருக்கு. அதனால மேபி சீமான் முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு, இந்த மாதிரி நம்ம கூட்டணி கிடைப்பாரு விஜய் அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி பேசினதுனால இது என்ன ஆயிடுச்சுன்னு தெரில, அவருக்கு கொஞ்சம் அஃபண்ட் ஆயிட்டார் போல இருக்கு. அதனால தான் வந்துட்டு பதிலுக்கு ஒரு அவங்க லாஸ்ட் மீட்டிங்கில் வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப இதுவாக இருந்துச்சு. இப்போ இருக்கிற சூழ்நிலை அவர் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் அப்படிதான் சொல்கிறாங்க. இப்போ அவரும் இப்போ டவுட்டு தான். ஃபர்ஸ்ட் வந்து அம்மா இருந்தாங்க, அம்மா இருக்கும்போது அதுக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாலின் வந்தார், ஸ்டாலின் வந்து அது ஒன்றும் நமக்கு அது மாதிரி தெரியல, ஒன்றும் நல்லா இருக்க வேற பச்சு ஃப்ரீ விட்டார், ஃப்ரீ ஃப்ரீ சொல்லி எல்லாமே இது வெளில வச்சு எல்லாம் ஏற்றிட்டார். நான் வண்டி வாங்கும் போது கேஸ் வந்து 60 ரூபா இருந்தது, இன்றைக்கி வந்து 90 ரூபா. அதனால் மக்களுக்கு தான் பாதிப்பு. அதனால் அவர் வந்து மக்கள் பற்றி யோசித்து மக்களோட கருத்து முடிவுலாம் பார்த்து அவர் பண்ணார்னா அவர் வந்து நெக்ஸ்ட் டைம் வருவார். அவரும் நானும் வந்து மற்றவங்க பண்ணுற போது நானும் பண்ணுவேன்னா அது வந்து ஆண்டுகள் தான் இருக்குது. அதான் இப்போ சினிமா விட்டு வராரு, இவ்வளோ கோடிங்கில் விட்டு வராருனா எந்த எண்ணத்தோடு வருவார்? இந்த மக்கள் நல்லது பண்ணுறதுன்னு வராரு அவர். ஹெல்மெட் போடல, ட்ரிங்கிங் டிரைவ், ஃபைன் ரொம்ப அதிகமா போடுறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் பட்டியப்பட்டியா குறைச்சி மக்களுக்கு நல்லது பண்ணா, முதல்ல அவர் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் வந்து
வெள்ளமே வந்தாலும் சரி ஒரு மாதம் மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்க கூடாது. அது பண்ண போதும் நமக்கு. இது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சீமான் அண்ணா என்ன சொன்னாருன்னா, நான் என் தம்பி சொன்னாரு. அதான் சார் வாய் அது அதாவது வாய்க்கு வந்து சாவி உள்ள கூட்டம் கிடையாது, எப்படி வேணாலும் பேசும். அந்த நேரத்துக்கு எப்படி அப்படியா கட்சாளுங்க போடாங்க அப்படியா. ஆனா இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே, கொடுத்து பார்ப்போமே. இப்ப மக்கள் தான் நல்லா தெளிவா இருக்கிறாங்க. உடனே உடனே இப்படி மாறிடுறாங்க அப்படி மாறிடுறாங்கல்ல, ஒரு வாடி ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், கண்டிப்பா கொடுத்து பார்க்கலாம். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நாட்டுக்குன்றத படிக்கிற பசங்களுக்கு தான் கொஞ்சம் நல்லா இது பண்ணா. எனக்கு ரெண்டு பொண்ணுதான், மத்தபடி அவரு முக்கவாசி படிக்கிற குழந்தைங்க, இந்த ஊனம் முட்டுற குழந்தைங்க எவ்வளவு இருக்கு நாட்டுல, அது போய் நம்ம கரெக்டா சேருதான் நம்ம சொல்ல முடியாது, புரியுதுங்களா. இதெல்லாம் கொஞ்சம் யாரு வந்தாலும் சரி, இதெல்லாம் கொஞ்சம் கண்காணிப்பா நல்லா எடுத்து பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா மீண்டும் மீண்டும் வரலாம், தலைவர் மாதிரி வரலாம், எம்ஜிஆர் மாதிரி வரலாம், அது ஒரு மாதிரி நம்பிக்கை இருக்கு. சரி ஆமா, இல்ல இல்ல வரலாம். அவர் நல்லது நினைச்சு செய்யணும், செய்யணும். மக்களை நல்லா அவர் வந்து சேர்த்து பிடிச்சாருன்னா கண்டிப்பா அவர் வர வாய்ப்பு உண்டு. விஜயோட நார்மல் ஆடியோ லான்சஸ்ல அவர் பேசும் போதே நிறைய கான்விக்ஸ் இந்த மாதிரி வரும், கன்விக்ஷன் இருக்கும், எல்லாரும் சொல்லுவாங்க, கான்ஃபிளிக்ட் ஏற்படும். பட் இப்போ டைரக்டா ஒரு மாநாடுன்னு வச்சு எல்லா பார்ட்டிஸை பத்தியும் பேசும்போதோ அப்படி சொல்லும் போது, இன்னும் இப்போ அவர் வந்து முன்னாடி ஒரு மேபி பிரதரா இருந்துக்கலாம், இப்போ அவரும் ஒரு காம்படிட்டர். இப்போ பார்ட்டிக்கு பார்ட்டி ஆரம்பிச்சு அபிஷியலா உள்ள வந்ததுனால காம்படிட்டர். ஸோ அவங்க எப்படி இவரை வந்து அப்போஸ் பண்ணுமோ அதை பண்ணிதான் ஆவாங்க. இப்ப அடுத்த மீட்டிங் விஜய் வச்சாருன்னா அவரும் இதுக்கு ரிப்ளை கொடுப்பாரு. பட் அது அந்த அளவுக்கு ரொம்ப பர்சனலா போகாம பாலிடிக்ஸ்னா இருந்துட்டு தான் இருக்கும். மாத்தி மாத்தி அவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டாதான் அவங்களுக்குள்ள காம்படிஷன் இருக்கும், அப்பதான் நல்லது பண்ணணும்னு மேபி ஃபைட் பண்ணுவாங்க, இல்லைனா ஃபைட்டே இருக்காது பார்ட்டிஸ்குள்ள. ஸோ அவர் தான் சொன்ன மாதிரி தான் டீசென்ட் அட்டாக் டீசென்ட் டைரக்டா. நீங்க பாத்தீங்கன்னா தெரியல, அதுக்கப்புறமும் லாஸ்டா இப்போ இந்த பாலிசி அனௌன்ஸ்மெண்ட்டோ ஏதோ ஒரு 26 பாலிசி வச்சு பர்சனலா மீட்டிங் நெக்ஸ்ட் டேவே ஏதோ நடந்த போது அவர் என்ன சொன்னார்னா, அப்பவும் நீங்க இதுக்கெல்லாம் வந்து ஓவரா கொந்தளிக்காதீங்க, நம்ம பொறுமையாவே ஹேண்டில் பண்ணலாம்னு அப்பவே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் போது இது ஒரு நல்ல அப்ரோச்சா தான் நான் பாக்குறேன். பட் ஸ்டில் இட்ஸ் அ ஸ்டார்ட் ஃபார் எவ்ரி திங். ஸோ அதனால வெயிட் பண்ணி தான் பாக்கணும். இது அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் பேசினாரு, விஜய் வந்து அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல பேசினாரு. இப்ப ரெண்டு பேரும் பண்றது அரசியல் பிரச்சனை, சரிங்களா. விஜயோட மைண்ட் கிளியரா இருக்கு, அவரோட கொள்கையை நோக்கி அவர் இருக்காரு. ஆக்சுவலி இது அரசியல்ன்றதுனால நம்ம பேசுற அளவுக்கு இல்லை. நம்மளோட ஒப்பீனியன் என்ன, நம்ம யாருக்கு ஓட்டு போடணுன்றது மக்கள் கிளியரா இருக்கணும். மக்கள் கிளியரா இருந்தா யார் என்ன பேசுறாங்கன்றதுலாம் தேவையில்லை. இந்த பெர்ஸ்பெக்டிவ் சொன்னீங்கல்ல ஃபர்ஸ்ட், பின்னாடி சீமான் என்ன பேசினாருன்னா, என் தம்பி தம்பின்னு பேசினாரு. அதுதான் பார்த்துட்டு பேருக்கு ஒரு அதுதான் அரசியல் நான் சொல்றேன். ஓகே ஓகே. இப்போ இப்போ விஜய் இன்னைக்கே ஒரு பேசலாம், சீமான் ஒன்று பேசுறாரு இல்லையா, அதை விஜய் இது பண்ணி பேசலாம். இப்போ 2026 கிட்ட நெருங்கும் போது சீமானே கூட மாறலாம், யார் வேணாலும் மாறலாம். அந்த 2026 அப்போ தான் அது தெரியும். இப்ப என்ன வேணா யாரு வேணா பேசலாம். அரசியல் அந்த எலெக்ஷன் கிட்ட வரும்போதுதான் யார் யார் என்னென்ன சொல்றாங்கன்றது ரொம்ப ஏன்னா புரியும். விஜய் ஏன்னா எதிர்த்து பேசினவங்க எதுவுமே பேசல, இவரை பத்தி எதுவுமே பேசல, பேசாத பத்தி பேச. அதை பேசினாலே விஜய்க்கு ஓட்டு வருதுன்னு நினைச்சுக்கலாம். அவ்வளவுதான், என்ன பொறுத்தவரையும் அவரை பத்தி பேசுறாங்கன்னா அதை பேசி அவருக்கான ஓட்டு தான் அதிகப்படுத்துறாங்களே தவிர வேற எதுவும் பண்ணல. இன்னொன்று என்னன்னா, இப்போ விஜய் சார் நம்ம ஆக்டரா பார்த்துருப்போம், நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் கோ ஆக்டர் சொல்லியிருப்பாங்க, வரும்போது சைலண்டா இருப்பாரு, எதுவுமே பேச மாட்டாங்க. கட்சின்னு ஆரம்பிச்சு வராங்க, பட் யாருமே சக்சஸ் ஆல. சோ விஜய்க்கும் அதே மாதிரி ஆயிடுமோ தான் நான் நினைச்சேன். இப்போ ஒன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது, பட் அந்த ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னா சைலண்டா வருவார். எல்லாருமே விஜய் பத்தி பேசும்போது ஸ்டார்டிங்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப சைலண்டான ஆளு, ரொம்ப பேசிக்க மாட்டாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் ஆனா இப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கு, நம்மளுக்குன்னு இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி வந்திருக்கு. இப்போ கட்சி ஆரம்பிச்சா சாதாரணமா சைலண்டா பேசினாலாம் எவனும் ஒத்துக்க மாட்டான். அந்த ஃபயர் இருக்கணும், அந்த அப்ரோச் நம்ம கிட்ட இருக்கணும்ன்றதுனாலதான் வந்த ஃபர்ஸ்ட் மாநாடே வந்துட்டு ஒரு 45 to 1 hour வந்து ஃபுல்லாக வந்து அவர் இட்ஸ் நாட் ஃபன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். நான் ஒன்றும் ஃபன்னுக்கு வரல, நான் வரேன்னா ஏதோ ஒரு பிளானோட தான் வரேன், முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் கொடுப்பேன், என்ன நடக்குதோ நடக்குது பார்த்துக்கலாம் அப்படின்ற அப்ரோச்சில் தான் இருக்குது. நல்ல அப்ரோச்சாக தான் நான் பார்க்குறேன். பட் இட்ஸ் ஸ்டில் அ ஸ்டார்ட், இன்னும் டைம் இருக்குது. அவர் இன்னும் எப்படி எல்லா ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாருதும் பொறுத்து தான் நம்ம 2026 கண்டிக்க முடியும். ஓட்டு எப்படிங்க பப்ளிக்கில் சொல்ல முடியும், வாட்ச் பண்ணுவோம். பட் ஸ்டில் டைம் இருக்குது, டைம் இருக்குது, இன்னும்
கூட்டணியெல்லாம் இன்னும் முடிவாகலை. அப்படி இருக்கும் போது நம்ம இன்னும் வெயிட் பண்ணி தான், அனலைஸ் பண்ணி தான் பார்க்கணும். பண்ணுவாரான்னு நம்ம வேணா வின் பண்ணா நல்லா தான் இருக்கும். ஒரு சேஞ்ச் பார்க்கலாம், நம்ம வந்து ஒரு சேஞ்ச் எப்படி இருக்கும், ஒரு சேஞ்சுன்னு வந்ததுன்னா அது எப்படி இருக்கும், அவருக்கு நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும். அப்படி ஆயிடுச்சுன்னா இன்னும் வந்து ரொம்ப ப்ரெஷர் வரும். அதெல்லாம் ஹேண்டில் பண்ண வந்து அவர் இன்னும் ட்ரெயின் ஆகினாருன்னா கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் வர முடியாது, ஏதாவது ஒரு எலெக்ஷன் கண்டினியூஸாக அவர் எல்லா எலெக்ஷன்லேயும் போட்டி போட்டுக்கிட்டே இருந்தால் ஏதாவது ஒரு எலெக்ஷனில் கண்டிப்பாக அவருக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவ்வளோ ஒரு பவர் இருக்கு, பவர் இருக்கிறது அதான் இங்கே ஃபேன் பேஸ் இருக்குது. ஓரளவுக்கு ஓட் பர்சன்டேஜ் மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பட் ஆனால் அது மட்டும் வைக்க முடியாது. களத்தில் வந்து ஏதாவது பண்ணணும். இப்போ 2026 எதிர்கட்சியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? எது கரெக்டு தான், பட் ஸ்டில் மேபி ஏதாவது ஒரு கூட்டணி வந்தால் நடக்கலாம் அப்படின்னு தோணுது. அவர் போகிறது ஓகே தான், போகிறது எல்லாருமே போகிறாங்க. அங்கே போய் என்னென்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் வந்து எங்களோட கட்சியோட கொள்கை என்ன, நாங்கள் வந்தால் என்ன பண்ணுவோம்னு எல்லா ஆடியன்ஸ்க்கும் ரீச் பண்ணிட்டாங்கன்னா, எல்லா பீப்புளுக்கும் அதை அவர் புரிய வச்சுட்டானா தான் ஒருத்தர் ஒருத்தராக கன்சிடர் பண்ண ஆரம்பிப்பாங்க. மாநாடுல சொல்லிட்டாரு, இன்னும் நேரில் போயிட்டு எல்லாரும் இன்னும் 4-5 ஊர் பத்தக்கூடாது. அவர் மேலே சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வர ட்ராவல் பண்ணணும், ஏன்னா எல்லா இடத்துலையும் அவர் நிற்க போகிறாரு. ஸோ அப்படி நிற்கும் போது மக்களோட பேசி எல்லாம் பண்ண இன்னும் கட்சி வந்து எலக்ஷன் ரீச்சாக தான் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு இல்லை, இப்போவே அவர் செய்ய ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு 1 இயர் நல்ல எஃபர்ட் போட்டு எப்போ போகலாம். இப்போ அடுத்து மழை சீசன் வருது, அந்த டைமில் அவர் வந்து நிஜமாலே களத்துக்கு வந்தாருன்னா அது பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். நான் விஜய் சீமன் பேச வரல, நான் கொள்கையில் கரெக்டாக இருந்து பொலிட்டிக்கல் நாலேஜ் உள்ள பொலிட்டிக்கலை வந்து என்ன பொலிட்டிக்கல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் போய் ஓட்டு போடணும், அப்போ தான் கரெக்டான தலைவர்கள் நமக்கு கிடைப்பாங்க. இது வரைக்கும் அதை நம்ம பண்ணலை, அதுதான் என்னோட ஒப்பீனியன். தேங்க்யூண்ணா. வரமாட்டாங்க. இலசுகர் வந்துடுமா? ரஜினிகாந்தே வரல, அதான் வருவார். அவர் அவர் முயற்சி பண்ணுறார், வருவார். அதான் 25 வருஷம் போகிற 20 வருஷம் போனோம். ஒருத்தன் வரணும், விஜய் விஜய் சார் தான் வரணும். விஜய் சார் தான் வரணுமா? ஓகே, விஜய் சார் தான் வரணும். விஜய் சார் தான் வரணும். ஓகே, எப்படி வந்தா 2026 அவர் ஆட்சி பிடிச்சிருவாரா? ஆட்சி பிடிச்சிருவார், பிடிச்சிருவார்னு நினைக்கிறீங்க? ஓகே, ஆமாம் ஆமாம். விஜய் வரவு நல்வரவு, முதல்ல ஆரம்பமே நல்ல அறிகுறியாக தான் தோணுது. எல்லா எதிர்கட்சிகளும் மழை வரும்னு பார்த்தாங்க, மழையை மீறி வராமல் ஒரு வெற்றிகரமான மாநாடு நடத்தினார். அதிகமாக பேசலை, என்ன இருந்தாலும் யார் வந்தாலும் யார் நடைமுறையில் ஆளுங்கட்சி இருக்காங்களோ அவங்கள ஒரு வார்த்தை சொன்னால் தான் இதாக இருக்கும், எதிர்கட்சிக்காரங்களை சொல்ல முடியாது. அதனால தான் டிஎம்கே சொல்லி தான் வரணுங்கிறது கிடையாது, ஆனால் அவங்க குறைய சொல்லி வந்திருக்காரு, நல்லா பேசினார், இதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து இவங்க பேசுகிறது, சீமான் பேசுகிறது, இதெல்லாம் அவங்க கட்சிக்கு வந்து கொஞ்சம் கீழே தான் வருமே ஒழிய, இப்போ வாங்கின 8%லேருந்து 5% தான் வருமே ஒழிய, இவர் பேசுகிறதுனால விஜய்க்கோ மற்றவங்களுக்கோ எந்த விதமான இதுவும் கிடையாது. விஜய் அருமையாக பண்ணுறாரு, பொதுக்குழு வேற 2வது கூட்டினார், அதுலேயும் நல்லா பேசினார். எனக்கு ஒரு ஆதங்கம், தயவுசெய்து விஜய் அவர்கள் பொறுமையாக இருக்கணும், எப்பையும் யாரையும் சேர்க்கறத ஒரு நிதானமாக சேர்க்கணும், அவசரப்படக்கூடாது. நான் வேணால் சஜஷன் சொல்கிறேன், நான் நிறையா சஜஷன் சொல்லி வந்திருக்காங்க, அதை நான் நேரில் தான் விளக்கம் சொல்லணும், இதில் சொல்ல முடியாது. 2வது வந்து, இப்போதைக்கு அண்ணா டிஎம்கேயோட கூட்டணி சேர்ந்து வலுவான ஒரு அம்சமாக ஒரு வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் இவர் வந்து வேறு யாருடையாச்சும் சேர்ந்து வந்தாருன்னா எப்படி அண்ணாமலை வந்து வேஸ்ட்டாக ஓட்டை வேஸ்ட் பண்ணாரோ அது மாதிரி வேஸ்ட் ஆயிரும். தயவுசெய்து நான் சொல்கிறத கேளுங்க, நல்ல அறிகுறி இவர் ஆரம்பம், நல்ல ஜனங்க. இதில் ஒரே ஒரு விசேஷம் என்னென்னா, டிஎம்கே உடைய இளைஞரணிக்காரங்க 3 லட்சம் பேர் இதில் கலந்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச சர்வே தெரிஞ்சவங்க சொல்கிறதுனால சொல்கிறேன், 3 லட்சம் பேர் கலந்துருக்காங்க, மொத்தம் 7 லட்சம் பேர் கலந்துருக்காங்க. இதில் வந்து 3 லட்சம் பேர் வந்து விஜய் டிஎம்கேயோட ஆள் கலந்துருக்காங்க. இதை விஜய் வந்து எக்காரண கொண்டும் பின்வாங்கக்கூடாது, ரஜினி மாதிரி பின்வாங்கக்கூடாது, கமலஹாசன் மாதிரி பின்வாங்கக்கூடாது, எந்த விதமான போல்ட்டாக. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், ஒரு பெரிய கட்சியோட அண்ணா டிஎம்கேயோட 25% ஓட்டோட இருக்கிற அண்ணா டிஎம்கேயோட கூட்டு சேர்ந்தால் தான் ஓரளவு சீட்டு கிடைக்கும். இல்லை என்றால் இவர் தனியாக நின்றால்
என்னதான் கூட்டம் சேர்ந்தாலும் அண்ணாமலைக்கு என்ன கிடைத்ததோ அதுதான் கிடைக்கும். ஆகவே இதை அவர் உன்னிப்பாக காய் நகர்த்த வேண்டும். யாருக்கும் பயப்பட வேண்டாம். தமிழ்நாட்டு ஃபார்மாலிட்டி நான் கூறிவிட்டேன். மேலும் வந்து இவர் வேற யாராவது சேர்த்து இது பண்ணினால், நான் அண்ணாமலை இடையிலே சொன்னேன், அண்ணாமலை அவர்களிடம் தயவு செய்து அண்ணா டிஎம்கே கூட்டணியை விட்டுவிடாதீர்கள். ஏனெனில் 25% ஓட்டு பெருசா, 2% ஓட்டு பெருசா, 2.5% ஓட்டு பெருசா, உங்களுக்கு கிடைப்பதோ 3-8%, 10% தான் கிடைக்கும். தயவு செய்து விட்டுவிடாதீர்கள். அண்ணாமலை செய்த தவறினால் இப்பொழுது 15 சீட்டு வர்றது போய்விட்டது. என்ன மக்களே, எல்லாருடைய கருத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்களா? இதே போல் உங்களுக்கு வீடியோ வேணும்னா எங்களோட டாப்பிவுட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம தளபதி விஜய் அவர்களோட அரசியல் என்ட்ரியை பற்றி உங்கள் கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அன்டில் தென், உங்களோட ராஜ், பாய்.